Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ஒரு சட்னி வெரைட்டி. முடக்கத்தான் கீரையில எப்படி சட்னி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை வேலி ஓரத்துல இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். எங்க தோட்டத்துல இருக்க வேலி ஓரத்துல இருந்து நான் எடுத்துக்கேன். இதுல இந்த மாதிரி காய் இருக்கும். இந்த கீரையை மட்டும் பொரிச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வெச்சுக்கங்க. இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிடுறதால நமக்கு மூட்டு வலி, முடக்குவாதம் இது எல்லாமே குணமாகும். மூட்டு வலி இருக்கவங்க இதை தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. காது வலி இருக்கவங்களும் இதோட சார் எடுத்து காதில் விட்டாங்க அப்படின்னா காதில் ஏதாவது புண் இருந்தால் கூட சரியாயிரும். தலைவலி இருக்கவங்க இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா தலைவலியும் சரியாகுங்க. தோல் வியாதி ஏதாவது இருந்தாலும் குணமாகும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1-2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை சேர்த்து நல்லா வதக்குங்க. கீரை நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வதங்கி வந்தாச்சு நமக்்கு. இப்போ இது ஆறினதுக்கு அப்புறம் 1 மிக்ஸி ஜாரில் மாத்திக்கங்க. இது கூட நம்ம 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட முடக்கத்தான் கீரை சட்னி ரெடி. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.